நம் வாழ்நாளிலேயே மறக்க முடியாத பாதிப்பு என்றால் அது கொரோனா ஏற்படுத்திய பாதிப்பு தான். ஆயிரத்தை கடந்து லட்சத்தை கடந்து பல உயிர்களை காவு வாங்கியுள்ளது கொரோனா. கொரோனா நோய் பாதித்து இறந்தவர்கள் பலர் என்றால் அது ஏற்படுத்திய பொருளாதார வீழ்ச்சியும் பல உயிர்களை காவு வாங்கிவிட்டது. இன்று இந்த நோயின் இரண்டாம் அலை அதிபயங்கரமாக பரவி வருகிறது. இதனால் அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய லாக்டவுன் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாது மாஸ்க் அணிவது அவசியம் என்றும் அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும் என்றும் பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது. என்னதான் இதற்காக அரசாங்கம் லாக்டவுன் அறிவித்து மக்களை பாதுகாப்பாக இருக்க சொன்னாலும் மக்களில் பலர் அதை பின்பற்றுவதுமில்லை. இந்நிலையில் தற்போது பெண் வழக்கறிஞர் ஒருவர் சென்னை காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதிலும் காவல்துறையினர் அவரை மாஸ்க் அணிய சொன்னதும் அவர்களை போடா என்று மிக மோசமாக கத்தி கூச்சலிட்டுள்ளார் அந்த பெண்மணி. தற்போது இந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது. பொம்பளை பொண்ணு கிட்ட பிரியா பண்ற மாதிரி பிரியா பண்ற போல மாஸ்க் போடுங்க மேடம், மாஸ்க் போடுங்க போடா மேடம். மேனே சொல்ல பேசுங்க, மேனே சொல்ல பேசுங்க, புரியுதா? மேனே சொல்லாம பேசிட்டு இருக்கீங்க. காரேடே காரேடே மேடம், காரேடே சொன்ன கேட்டு சாவிச்சு பேசுறீங்க. நீங்க போலீஸ் வாய் முடிச்சீங்க, நீ வாப்பு என்ன பர்பஸ்க்கு போறீங்க? நீ எங்க போறீங்க? என்ன பர்பஸ்? யார் எங்க எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? நீங்க எங்க வரீங்க சொல்லுங்க.